அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏற்புரைங்கிறது வந்து நன்றி சொல்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. முதல் நன்றி வந்து வாசகர் நண்பர்களுக்கு தான். அருணும் கார்த்திக்கும் எப்போ சந்திக்கிறப்பெல்லாம் வந்து சார் நாவல் எழுதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து முதல்ல வாசகன் தான். சின்ன வயசுலேருந்து நம்ம ஜேம்ஸ் பாண்டு கதை படித்ததுலேருந்து, காமிக்ஸ் படித்ததுலேருந்து, பாலமித்ரா, அம்பளி மாமா, ராஜேஷ்குமார், அப்படியே வந்து ஜெயமோகன், வர்ணதாசன், இப்படி வந்து வாசகனாக இருப்பதில் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தேன். அது ரொம்ப நல்ல இன்பமான இதுதான், எந்த மன கஷ்டமும் இல்லை. ஆனால் ஒரு தடவை ஜெய சொல்லியிருந்தார், நம்ம அவங்க கதையை வந்து அவங்க தான் எழுத முடியும், வேறு யாரும் எழுத முடியாதுன்னு. அந்த வார்த்தையில் உத்வேகம் பெற்று அப்புறம் சிறுகதை எழுத ஆரம்பித்தேன். ஆனால் சிறுகதை எழுதது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே, குறைந்தது ஒரு வாரம். ஒரு நண்பர்களாக சொல்லுவாங்க ஒரே நாளில் ஒரே சிட்டின்னு எழுதுறேன்னு, அது எப்படி எனக்கு தெரியல, என்னால் முடியல. அப்படி இருக்கிற மாதத்தில் நம்ம எப்படி நாவல் எழுத முடியும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்களே, சரி தான் எழுதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் எழுதினேன். ஆனால் இப்போ ஒரு வருஷமாக அந்த நாவலுக்குள்ளே இருந்திருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு அனுபவத்தில், ஒரு பெரிய அனுபவத்தில் ஒரு நாவல் தான். ஆனால் எழுத்தாளர் எல்லாருமே ஒரு தடவை நாவல் எழுதி பார்த்துருங்க. ஏன்னா பெரிய எழுத்தாளர்களும் அதான் சொல்கிறாங்க, அதோட காரணம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. அவ்வளோ ஒரு இன்பமான விஷயம் எழுத்து. அது எழுத்து வாசகனாக இருக்கிறது ஒரு இன்பம் ஒன்று இருக்குது, ஆனால் எழுத்தில் திளைக்கில் ஒரு இன்பம் ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. வந்து அது எழுதி பார்த்தா தான் நம்ம அடைய முடியும். ஆமாம், ஆனால் அது என்ன விஷயம்னா, ஒவ்வொருத்தரும் நாவல் எழுதுறப்ப சொல்லுவாங்க, ஒரு கதை எங்கேயோ ஆரம்பித்தோம், இது எங்கேயோ இழுத்துட்டு போச்சு, அது இஷ்டத்துக்கு நான் போனேன், நான் நினச்ச மாதிரி எழுதலைன்னு. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆக்சுவலி அப்படி பண்ண முடியுமா? அது எப்படி ஒரு எழுத்து எழுதுறப்ப அது முழுசாக ஸ்கெட்சோடு தான் எழுத ஆரம்பிப்பாங்க, அது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் திசை மாதிரி போகும் அப்படின்னு. ஆனால் நான் இப்போ அதை உண்மையை தான் சொல்கிறேன், ஒத்துக்குவேன். ஏன்னா இந்த கதை ஆரம்பித்தது வந்து ஒரு துரோகத்தோட கதை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஆனால் அது எங்கே இழுத்துட்டு போய் எப்படி முடிஞ்சிருக்குங்கிறது நீங்கள் வாட்சி பார்த்தா தெரியும். அதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது எப்படி வந்ததுன்னு அது எழுதி பார்த்தா தான் தெரியும். சரி, அவ்வளோதான். இதை இப்போ நாவலை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தன் தழல் தலைப்பு வந்து ரொம்ப யோசித்தேன். கமலாதேவி கிட்ட கூட கேட்டேன், எப்படி வைக்கலாம் நாவல் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தலைப்பு தோணலை. அவங்கள கேட்டால் வாக்கு வைக்கலாம் அப்படின்னு. நான் வாக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்க மாதிரி அப்படின்னுச்சு. அப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அது மாதிரி தோணுச்சு. அப்போ எந்திரிச்சு அந்த பேர் தோணிருச்சு எனக்கு. அப்புறம் கூகுளில் அடித்து பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தை எங்காச்சும் இருக்கான்னு. வார்த்தை எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சு. அது எப்போதும் உள்ளதான், வெண்முரசில் ஜெயில எழுதின கிராதம் நாவலில் ஏழாவது அத்தியாயத்தில் தன் தழல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஐயா பயன்படுத்திருக்காரு, நம்ம அதுக்கு அவர் பதிவு பண்ணுறது நான் தான் பயன்படுத்தியிருக்கேன். அது ஒரு வாழ் அது சிறப்பான நாவலாக இருக்குது. இதுக்குன்னு தேடி நான் உண்மையிலே இந்த வார்த்தை கொண்டு வந்ததுக்காகவே எனக்கு கொண்டு வந்தாது. பெண்களுடைய இரண்டு முகத்தை காட்டணும் அப்படிங்கிறது ஒரே வார்த்தைக்காக கண்டுபிடிச்சேன். எழுத தூண்டி நூலாக்கிய வாசகர்கள் நண்பர்களுக்கும், நூலை வடிவமைத்த மற்றும் அழகான அட்டைப்படைத்த உருவாக்கிய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாவலை படித்து மாற்றங்கள் சொன்னதோடு கச்சிதமான பின்னட்டை குறிப்பும் எழுதியிருந்திருக்கேன். கமலதேவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். எப்போதும் எனக்கு இலக்கியம் பேச துணையாக இருக்கிற தோழிகள் ஹேமா அண்டு கவிதா அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பாளையத்துலேருந்து என் நண்பராக இருக்கிற ஸ்ரீதருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் முதன்மை என் குடும்பத்தினர் எனக்கு எழுதுறதுக்கான ஸ்பேஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க. அவங்க இல்லைனாக்கா என்னால் எழுத முடியாது. அவங்களுக்கு நன்றி. இப்போ பேசி ரே விஜயலட்சுமி அவங்களுக்கு என்னோட நன்றி. சிறப்பாக பேசியிருந்தாங்க. அவங்களுடைய சேனலில் எப்போதும் தொடர்ந்து பார்ப்பேன். மொத்தத்தில் என் நாவலுக்கு அவங்க பேசியிருக்காங்கிறது நான் எதிர்பார்த்தே பார்த்து என் நூலுக்கு பேசிடுவாங்கன்னு பார்த்தேன். இப்போ நேரில் வந்து பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இப்போது தலைமை உரையாற்றி உரையாற்றிருக்க தீபாவங்கட்டுக்கும் உமாசக்தி கவிஞர் உமாசக்தி அவர்களுக்கு நன்றி. வாசல் நண்பர்களுக்கு நன்றி.